ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ஜின் பிளேஸ் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சம்பா கூனி தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சென்னா கூனி, அப்புறம் இறால் கூனி கருவாடு இப்படி சொல்லுவாங்க. அதில் தான் நம்மளுக்கு டேஸ்டியான தொக்கு செய்ய போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறமா அதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரியட்டும். பொரிச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை எடுத்து அதை கட் பண்ணி நம்ம அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்து கூடவே ஒரு 5 பல் பூண்டை வந்து கட் பண்ணி அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். பூண்டை வந்து 2 தான் கட் பண்ணியிருக்கேன். பெரிய பூண்டாக இருந்ததுனாங்க, நீங்கள் சின்னதாக இருந்ததுன்னா கட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வதங்கி விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் நல்லா டேஸ்டியாக இருக்கும் தொக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக நாம் இப்போ உப்பு சேர்த்துடலாம். நம்ம கருவாட்டில் வந்து உப்பு இருக்கும், ஆனால் சென்னா கூனி கருவாட்டில் வந்து உப்பு இருக்காது. இப்போ சேர்த்துட்டு மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டதுக்கப்புறமா காரத்துக்காக சில்லி பவுடரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரை சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக சேர்க்கறதா இருந்தாவே நல்லா தான் இருக்கும், நீங்கள் உங்கள் தேவைக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் இன்றைக்கி கூனிக்கு கூடவே ஊற்றி சாப்பிட்றதுக்காக ரசத்துக்காகவும் புளி ஊற வச்சேன். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சேன். கூனிக்கு மட்டும் தேவைன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு அதோட சாறை இதோட சேர்த்துடலாம். புளி தண்ணியை சேர்த்துட்டு புளியோட பச்சைப்பாடை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து கூனி நல்லா ஃபஸ்ட்டு புடச்சிடணும், அதில் மண் ஏதாவது இருக்கும் புடச்சிட்டு அதுக்கப்புறமா நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இன்னுமே நல்லா கொதிக்கட்டும். புளியோட பச்சை வாசனை போனால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ கருவேப்பிலையை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா மூடி போட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். அப்போ தான் வந்து அந்த புளி எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு கிரேவி பதத்துக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வரும். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கும்போது தக்காளி வெங்காயம் நல்லா வந்துருச்சு. இப்போ நாம் கூனியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டாலே போதும். நம்மளுக்கு வந்து டேஸ்டியான சம்பா கூனி தொக்கு தயாராகிடும். இந்த ஸ்டேஜ் நம்ம கூனி சேர்த்ததுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு உப்பை சரி பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு நல்லா தொக்கு தயாராகிடுச்சு. இது சுடு சாதத்துக்கு, அப்புறம் பழைய சோறுக்கு, அப்போ தயிர் சாதத்துக்கு, இப்படி எல்லாத்துக்குமே தொட்டு இந்த ரெசிபியை கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.